ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நானும் உங்கள் இளையா இளையா டிஜிட்டல் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து அதிகமான நண்பர்கள் கேட்டது வந்து ஹேர் ஒர்க் பண்ணுறது எப்படி ஒரு வீடியோ போடுங்க சார். பட் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பட் நீங்கள் பார்த்தீங்களா தெரில, பட் ஆடியோ கொடுத்துட மாட்டேன். இப்போ இந்த வீடியோ ஆடியோட எப்படி ஹேர் ஒர்க் ஸ்ட்ரோக் ஒர்க் என்னது நான் பார்த்து வீடியோ போட்டிருக்கேன். ஹேர் ஒர்க் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் என் யூடியூப் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இளையா டிஜிட்டல். இதில் பாருங்க நிறைய வீடியோஸ் இருக்கு. மேக்ஸிமம் 125 வீடியோஸ் இருக்கு. எல்லா வீடியோஸும் ஹேர் பற்றி போட்டிருக்கேன். ஹேர் பற்றி போடாத வீடியோஸ் இல்லை. நீங்கள் பாருங்க, பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். சமீபத்தில் ஆடியோவில் ஒரு ஹேர் பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்க. சரி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோஸை போய் பார்ப்போம். வாங்க வீடியோ கூட போகலாம். ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தோம் இந்த ஒர்க்கு, அதே சேம் ஒர்க், ஹேர் ஒர்க். ஒரு இமேஜ் எடுத்து அந்த இமேஜ் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜில் ஹேர் ஒர்க் செய்யுது அப்படின்னு பார்ப்போம். ஹேர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மஜ் பண்ணணும். ஸ்மஜ் டூல் ஒரு எப்பவுமே ஒரு லேயர் போட்டுங்க. ஸ்மஜ் டூல் தெரியும், எஸ் 3D brush தான். கலர் வச்சும் பண்ணலாம். சரி, கலர் வச்சுக்கணும். ஒரு எம்டி லேயர் இங்கே, ஓவர்லே, ப்ரஷ் டூல் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துருக்கேன். ஃப்ளோ கொஞ்சம் குறைச்சிதான். இப்போ ஹேர் லைட்டிங் இருக்குது, நம்ம எப்பவுமே எடுக்கிற மாதிரி எடுத்துக்குவோம். மெகந்தி கலர் எடுத்துக்குவோம். ஓகே, இது லெவல் எதாவது குறைக்கலாம், குறைச்சிக்கலாம். இரண்டும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து மெர்ஜ் பண்ணிடுறேன். மறுபடியும் எம்டி லேயர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம், எம்டி லேயர் போட்டு ஸ்மஜ் டூல் மேலே கலர் கீழே தோறும்.
நெக்ஸ்ட்டு அங்கே என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் தாண்டி எடுத்துகிட்டு போகிறது அங்கே என்ன இருக்கோ அதை மட்டும்தான் ஸ்மெஜ் பண்ணணும். ஆக்சுவலாக இதை ஸ்மெஜ் பண்ணி பண்ணலாம், ஸ்மெஜ் இல்லாமல் பண்ணலாம். பட் ப்ரொசீஜர் ப்ரொசீஜராக போகிறேன். சில விஷயம் கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் இதெல்லாம் தேவையில்லை, டேட் அவுட் போகலாம். ஹேர் எங்கெங்கே எந்தெந்த ஷேப் இருக்கோ அந்த ஷேப் எடுத்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப இழுக்குது. ஸ்மெஜ்ஜு இது மாதிரி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு ஸ்மெஜ் ஒர்க்கு, அந்த ஷேப்லாம் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ ஸ்மெஜ் முடிஞ்சிச்சு, இது மாதிரி நம்ம ஹேர் ஒர்க் எப்படி பண்ணுறோம்னு பார்ப்போம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் ஒரு புது லேயர் சேர்த்துவோம். ஸ்ட்ரோக் பத் போடலாம், ஸ்டோப்பு டிஃப்ரெண்ட் ப்ளேஸில் போகலாம். ஒன்று மாதிரி பார்க்கலாம். ப்ரஷ் செலக்ட் பண்ணணும். ப்ரஷ்ஷில் ஸ்டோப் பார்த்து ஹேர் இருக்குது, ப்ரஷ் இருக்குது. நார்மல் ஹார்ட் ப்ரஷ் தான் அது, சைஸ் ஓகே. நெக்ஸ்ட் இங்கே என்ன கலர் இருக்கோ அந்த கலர் எடுத்துங்க. இந்த எல்லோ கலர் அந்த மாதிரி எடுத்தாலும் லைட்டாக எல்லோ. நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே ஒரே ஸ்டெப்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி போடணும். கொஞ்சம் சின்னது பெருசு ஒரு
எக்ஸாம்பிள் இதை மட்டும் பார்த்துக்குவோம். ப்ரெஷ் சைஸு பெருசாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஓகே. ஸ்ட்ரென்த்து 50, அப்படிலாம் நான் 100 வச்சுருக்கேன். தேவைனா குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸ்ட்ரோக் பார்த்து முதல் என்ன சொல்லியிருக்கோம் கிளாஸில், ஸ்ட்ரோக் பார்த்து ஓகே. ஹேர் போட்டிருக்கோம், அதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணும். சேம் ரைட் கிளிக் ஸ்டோப் பார், ஓகே ஓகே. இதே பொசிஷன் தான் எல்லா இடத்துக்கும் போகணும். இப்போ இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு காட்டுறோம். ஸ்டோப் பார் செலெக்ஷன் பண்ணும்போது எச்சில் வைக்கக்கூடாது, இந்த இடத்துல இங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்கே எங்கே முடியுதோ அங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்போஸ் இங்கே பாருங்கள், இந்த எச்சு இங்கே லாங்காக வருது ஹேரு, அதனால தான் இந்த லாங்காக வச்சு போட்டுருக்கேன். ஜஸ்ட்டு பென் டூலில் கட் பண்ணுங்கள், எடுத்து கிளிக் பண்ணி அடுத்த கிளிக் வந்து என்டர் அடித்தா போதும், அது கிளிக் போயிடும். ஓகே, இந்த வரப்போம். இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தில் இங்கே ப்ளூ இருக்குது, அதனால அந்த ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டிங் லைட்டாக ஸ்ட்ரோக் பார்த்து கண்ட்ரோல் இஸ் பேக்கு ப்ரஷ்ஷு ரொம்ப சின்னதாக இருக்குது.
அதை கிளியராக பார்க்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள், டார்ஜிலிங் டூவில் வந்து பர்ன் பண்ணிப்பாங்க. அப்படின்னா கண்ட்ரோல் எழுதி கொடுத்து அந்த ஏரியாவை டார்க் பண்ணுறோம். தெரியுதுக்காக தான் டிஃப்ரென்ஸ். இப்போ அந்த ஹேரோட ஒர்க்கு தெரியும், அதுக்காக அந்த பிளாக் ஏரியா பாருங்க. ஓகே, சேம் ப்ரொசீஜர் மேலேயும் போடணும். ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே போட்டிருக்கேன், நிறையா ஹேர் வீடியோஸ் போட்டிருக்கேன், மறுபடியும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குது? நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நண்பர் நான் சொன்னால் நிறைய மடசு ஸ்ட்ரோக் பார்த்து ஃப்ரீ ஃபார்ம் பென் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரெஷ்ஷில் எப்படி போடணும் ரேடியோவில் பார்ப்போம். ப்ரெஷ் எடுத்துக்குவோம், ப்ரெஷ் சொல் நான் யூஸ் பண்ணுங்கள், 45 ப்ரெஷ்ஷு. அதுக்கப்புறம் சிட்டிஸ் போகும், ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ஆர்டர் இருக்கும், ஷேப் டைனமிக்ஸ் ஃப்ரண்ட் பேஷ் ஆர்டர் இருக்கும், ஷேப் டிப்ஸு. ஓகே, சாரி, இதோட சைஸ் குறைச்சிக்கணும். கலர் சர்ச் பண்ணுறேன், இங்கே என்ன ப்ளூ தானே, சேம் ப்ளூ எடுத்துருக்கேன். டைரெக்டாக ஹேர் வரையுது பாருங்க. சைஸ் 300. ஜூம் பண்ணிக்குவோம், தடி லேயர் போட்டுச்சு. இந்த ஏரியாவில் எப்படி ஹேர் போடுறது பார்ப்போம். தேவையான ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம்.
மேக்ஸிமம் போட்டிருக்கேன், இந்த மாதிரி தான் போடணும். இப்போ இந்த ஏரியா கொஞ்சம் லைட்டாக ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அது வந்து ரொட்டேட் வந்து எல்லாத்துலையும் இருக்காது, சிசியில் மட்டும் தான் இருக்கும். சவாலெல்லாம் வராது, குவஷ்சன் பண்ணாதீங்க. சேம் இங்கேயும் ஸ்பீச் பேசணும்ல, ஒர்க்கில் இருக்குமா கொஞ்சம் பேச முடியல, ஒர்க்கை கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி என்ன ஷேப் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். வேறு இங்கே முடிச்சிடலாம். ஒர்க்கை பார்ப்போம். இப்போ நான் வந்து ஹேர் கொஞ்சம் டார்க் பண்ணிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், லெவல் டிஃப்ரெண்ட் கலர் போட்டிருக்கோம். இந்த கலர் எப்படினா பார்த்தோம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எஃபெக்ட்ஸில் போய்ட்டு கிராடியன்ட் வாரில் பார்த்திங்கன்னா நமக்கு கலர் மாறிடும். அந்த கலர் மாறும்போது நம்ம என்ன லைக் பண்ணுறோமோ அந்த கலர் தான் டிஃபால்ட்டாக எந்த கலர்னு வச்சுக்கலாம். கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் தான், பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுனா வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம நிறைய மாடல்ஸ் கொண்டு வரலாம்.
தேதி ஓகே. இதை இதோட ஒர்க்கையும் இதுவும் சேஞ்ச் பண்ணேன்னா எம்ப்ளி ரிஜாயின் கண்ட்ரோல் யூ கொடுத்து நம்ம என்ன மறுபடியும் எந்த காலத்தில் வேலை மாற்றிக்கலாம். என் ஒப்பாசிட்டி ஃபோட்டோவும் கலருக்கும் அதிகமாக தெரிய முடியுதா, கண்டிப்பாக ஒப்பாசிட்டி குறைச்சிக்கலாம். இப்படிங்களா இப்போ ஹேர் கலர் உட்காந்துச்சு. தேவைன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். இது கண்ட்ரோலையும் கொடுத்து என்ன கலர் வேணும் பார்த்திக்கலாம். எனக்கு இது பெட்டராக தெரிய வைக்கும். அவ்வளோதான் நம்ம இது மாதிரி ஹேர் போடுறோம். இதுக்கு அதுக்கப்புறம் தண்ணி லேயர் போட்டு லூஸ் ஹேர் போடணும் போட்டுக்கலாம். லூஸ் ஹேர் போடும்போது ஹண்ட்ரட்ல இருக்கலாம். பிளாக் தான் போடுவாங்க, ஒயிட் டென்னு போடணும் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒர்க் இருக்குது, ஹேர் ஒர்க் இருக்குது, ஐப்ரோ ஒர்க் இருக்குது, இங்கே வர வேண்டிய ஒர்க் நிறையவே இருக்குது. இதில் சும்மா எக்ஸாம்பிள் தான் ஒர்க் இருக்குது, இந்த ஹேர் ஒர்க் இருக்குது. ஒர்க் இருக்கிறதால நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பேலன்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி போகிறேன். இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணி சும்மா கலர் ரேஞ்சில் எப்படி இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் அகேன் பண்ணேன். கண்ட்ரோல் குரூப் பண்ணிடுறேன். குற்றம் சரி, இதோட அவுட் புட் மட்டும் பார்த்துங்க. கண்ட்ரோல் யூ கண்ட்ரோல் பி கொடுத்து ஐட்டோ ஹெண்டு ஹைலைட்ஸில் ஓகே கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணலாம் கலர். லெவலில் போயிட்டு கொஞ்சம் டார்க் பண்ணுங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே அன்பா பாருங்கள், இந்த நோட்ஸ் இந்த ஃபோன் பண்ணுங்க. இதான் ஒரிஜினல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிறைய வீடியோஸ் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உதவி செய்கிற மாதிரி இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோஸை டவுன்லோட் பண்ணாமல் மேக்ஸிமம் லைவில் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நம்ம உங்களோட விடைபெறுவது எளிய டிஜிட்டல் எளிய ராஜா. தேங்க்யூ.